வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாகன் தமிழ் சேனல். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு சம்பந்தமான பல்வேறு ஆட்சிய தகவல்களை பார்த்து வரும் நம்ம சேனல்ல. அக்டோபர் 5 அன்னைக்கு தமிழ் மாதம் புரட்டாசி 19 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளான அன்னைக்கு நெல் வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி பக்தர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் இப்பொருள் வைத்தவர் யாரு, அப்பொருளை வச்சதுனால அதனுடைய விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பாத்துடலாம். இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பொருளினுடைய தாக்கம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்துக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். காங்கயத்துக்கு அருகே இருக்கிறதாங்க இந்த சிவன் மலை. சிறு மலையானாலும் சிறப்பான மலைங்க. சிவாக்கி சித்தரால் பாடப்பெற்ற ஸ்தலம் தாங்க இந்த சிவன் மலை. இந்த கோவில் இருக்கிற யாருக்கும் தெரியாத ஒரு சுரங்க பாதை வழியா பழனி மலை சென்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த சிவன் மலையில இருக்கிற ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் சுப்பிரமணிய சுவாமியே பக்தனுடைய கனவுல வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க உத்தரவிடுகிறாரு. இந்த பொருளுக்கு கால நிர்ணயம் கிடையாது. அடுத்த பக்தனுடைய கனவுல அந்த பொருள் உத்தரவானதுக்கு அப்புறம் சாமியில கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் வேற பொருள் வச்சு பூஜை செய்வாங்க. இப்ப வைக்கப்பட்ட நிறைபடி நெல்லான உத்தரவு பொருளை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா பக்கத்துல இருக்கிற கொங்கூர் பகுதியை சேர்ந்த விவசாயியான கே எம் மணி சிவராமி என்ற பக்தனுடைய கனவுல உத்தரவாயிருக்கு. இவர் இந்த பொருள் மட்டும் வைக்கலீங்க, இது வரைக்கும் 6 பொருள் வச்சு சிவன் மலையில கண்ணாடி பெட்டிகளை வச்சிருக்காரு. இதுல பசும்பால், உப்பு, அச்சு வெல்லம், பூமாலை, இரும்பு சங்கிலி, மக்காச்சோளம் ஆகிய பொருட்கள் இதுக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்யப்பட்டிருந்திருக்கு. இது இவருக்கு 7வது முறையான உத்தரவு பொருளுங்க. இதற்கு முன்னாடி மக்காச்சோளம் வச்சு பூஜை செய்யும் போது இந்த மக்காச்சோளத்திற்கான விலை அதிகமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பொருளை வச்சு அந்த விவசாயி அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த முறை நெல் வச்சு பூஜை செய்யறதுனால நிச்சயம் நெல்லுடைய விலை அதிகரித்து விவசாயிகளுடைய கஷ்டங்களும் விவசாயம் செழிக்க தேவையான மழை நன்றாக பெய்யும் எனவும் கூறியிருக்காரு. இது பற்றி கோவில்ராஜ் பக்தர் நம்ம சேனலுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த கோவில்ராஜ் பக்தர் இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 பொருட்களை வச்சு பூஜை செய்ய உத்தரவிடப்பட்டு கண்ணாடி பெட்டிகள் வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்கு அவர் மூலமா. இது பற்றி நம்ம சேனலுக்கு அவர் பிரத்யேகமா சொன்னது என்னன்னா, இந்த உத்தரவு பொருளை சேர்த்தவருக்கு இது 7வது முறை. ஆனா தன்னை மட்டும் 2வது முறையிலிருந்தே சேர்க்க தடுத்திருக்காங்க. அப்போது எல்லாம் அவர்களால் முடியல, ஏன்னா கடுமையாக போராடினு இப்போது தடுத்து வைப்பதற்கு எதிராக போராடும் வலிமை எனக்கு இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பே ஆயுதத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா சேர்க்கத்தான் வழி தெரியாம என் மனதுக்குள் வழியை உணர்ந்திருக்கேன். அடுத்த பொருளை நானே சேர்க்க வேணும்னு வில்லன்பு வந்த போதே உறுதி செஞ்சிருக்காரு. அக்டோபர் 5 புரட்டாசி மாதம் 19வது தேதி நெல் சேர்த்திருக்காங்க. 7வது முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்த்திருக்காரு. அப்போ இவரை மட்டும் ஏனோ ஐயர்கள் குற்றவாளியாக கருதி முதல் உத்தரவிலிருந்தே முயற்சி செய்ய பல தடைகளை செஞ்சிருக்கிறதா கூறியிருக்காரு. இந்த 2.5 வருடத்துல 16 பொருட்கள் உத்தரவாகி இருக்கு. அதில் நானும் நேற்று உத்தரவு சேர்த்தவர் மட்டுமே ஆண்கள், மீதி எல்லாம் பெண்கள். எனக்கு அறிமுகம் இல்லாத அன்பருக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா உத்தரவாகி கொண்டுதான் இருக்கு. இது 7வது. எனக்கு 2.5 வருஷமா தாங்க 5வது முறை உத்தரவாகி இருக்கு. ஏன் எல்லாம் சொல்லி உத்தரவு கையர்கள் சொன்ன போது ஒரு முறைதான் என்பதெல்லாம் புரியுகிறார். இப்ப வைக்கப்பட்ட நெல் உத்தரவு பொருளுக்கு நவராத்திரி முடிஞ்சதும் நிறையாவே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காரு. இந்த கோகுல்ராஜ் பக்தர்னால இதுக்கு முன்னாடி பச்சை வேஸ்ட் துண்டு, வெள்ளை சட்டை, அகிலாண்ட நாய் ஜாதகம், தேங்காய் பூ, வெற்றிலை பாக்கு சேர்த்ததை நம்பிக்கை இல்லாம போனதான்னு சொல்லியிருக்காரு. கோகுல்ராஜ் பக்தர் சொன்னது என்னன்னா, கண்களுக்கு தெரியாத மிகப்பெரிய எதிரியை அதாவது அசுரனை வீழ்த்த முருகனுக்கு தன் உதவி இருந்ததாகவும், ஒரு முறை அதாவது 2019 வைத்தியநாதனின் கட்டளைக்கு இணங்க பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கி சூர சம்ஹாரத்திற்கு தந்ததாகவும், அடுத்த முறை 2020 ஈசன் மற்றும் மகாலட்சுமியின் கட்டளைக்கு இணங்க விஷ்ணுவிடமிருந்து விஷ்ணு அஸ்திரம் அதாவது நாராயண அஸ்திரம் உரைநாளி படியரசின்னு சொல்லப்பட்டிருந்த வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை கந்த சஷ்டிக்கு முன்பு அப்படி ஒரு அஸ்திரம் வேண்டும் என சொன்ன போது அது எப்படி இருக்குன்னு சரியா தெரியல. ஆனா அது யாருக்கோ உத்தரவாகி வில்லன்பு வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்கு. அதிக முறை எனக்கு பொருள் உத்தரவானதுனால பல முறை தவிர்க்கப்பட்டிருக்கேன். அவன் விரும்பியதை அவனுக்கு சேர விடாமல் தடுக்கும் கூட்டத்திற்கு எதிராக போராடும் மன உறுதி இப்போது இல்லைங்க. உத்தரப்பொருள் வைக்கப்பட்டோ அது இயங்க விடாமல் செய்ததனால நிராயுதவாதனி போர்க்களத்தில் நின்ற முருகனை இம்முறை அப்படியே விட போகிறோனோ என்று நினைக்கும் போது கண்ணீர் கொட்டுதுன்னு சொல்லியிருக்காரு.
அப்படி ஒரு நிலைமை இருமுறை நடந்தால் கொரோனா ஒன்று மற்றும் இரண்டாம் ஆபத்தையும் பேராபத்தையும் தந்தது. தான் பலரும் நிறைய இழந்தோம் என வாழ்க்கை மீதான நம்பிக்கை என்ற போது இந்த விலகன் யுக்திக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதாகவும், விளைக்க தெரியாதவன் மௌனமாக இருக்க விரும்புகிறான், அவன் விளையாட்டை எப்படி விளையாடுகிறான் என வேடிக்கை பார்ப்பது போல, அப்படி நானே தர விரும்பினால் எம்மை போல ஒருவரை தோற்றுவித்து அவர் வாயிலாக வாங்கி கொள்ளட்டும், இந்த மாதிரியான பல்வேறு ஆதங்கத்தையும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலையும். இந்த உத்தரவு பொருள் பலமுறை அவருக்கு கனவுல வந்து சொல்லப்பட்டிருக்கும், அந்த கோயில்ல தடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கோல்ராஜ் பக்தருக்கு 5 முறையும், கே எம் மணி சிவராம் என்ற பக்தனுடைய கனவுல உத்தரவாயிருக்கு, நெல் முதலான 7 பொருட்களும் உத்தரவாகி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிசயமா தான் இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் நடக்கிறது இல்லைங்க. சிவன்மலை ஆண்டவன் கோயில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழ்வுகள் நடக்குது. அது ஏன் எப்படி அப்படிங்கிற விஷயத்த யாராலும் கணிக்க முடியாது. மாற்றம் ஒன்றுதாங்க, மாறாம இருக்கும். நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம அந்த ஆண்டவனை வேண்டிக்குவோம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். Thank you friends, thank you for watching this video.